12th business maths. Example 6.23. Example 6.23. Suppose the life in hours of a radio tube has a probability density function. Probability density function away f of x small f of x அப்படினு சொல்லி அர்த்தம். இதனுடைய இன்னொரு கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும்னா minus infinity to infinity f of x dx equal to 1. இந்த மாதிரி probability density functionனா you must remember this condition உடனே ஞாபகத்துக்கு உனக்கு வரணும். இந்த சப்போஸ் த லைஃப் இன் அவர்ஸ் ஆஃப் எ ரேடியோ டியூப் அப்படின்னா அதனுடைய கேரண்டி ஒரு ரேடியோ டியூப்பினுடைய கேரண்டி வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூவில் இது வந்து கொடுத்துருக்கு. சப்போஸ் த லைஃப் இன் அவர்ஸ் இவ்வளோ அவர்ஸுக்கு இதுக்கு வந்து கேரண்டி இருக்குது, இந்த ரேடியோ டியூபுக்கு கேரண்டி இவ்வளோ அவர்ஸ் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த மீன் ஆஃப் த மீன் அப்படின்னா என்ன, இ ஆஃப் எக்ஸ், மீன் மீன்ஸ் இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை இங்கே கொடுத்துக்கோ. ஒரு வானொலி குழாயின் வாழ்நாள் 6 மணி நேரங்களில் பின்வரும் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பை கொண்டிருக்கிற. நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னா உடனே இது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு. திஸ் இஸ் நத்திங் பட் கண்டிஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நீ யூஸ் பண்ணுற. பட் நம்ம கொஸ்டினில் அது வந்து இல்லை. இங்கே வந்து என்ன கேட்டிருக்குன்னா எதிர்பார்த்தல் வந்து கேட்டிருக்கு. எதிர்பார்த்தல் அப்படின்னா இஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இந்த சேம் ஃபார்முலா, சாரி, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது வேறு இது வேறு நான் பை தங் ஸ்லிப் சேம் ஃபார்முலான்ட்டுனேன். இது வந்து கே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் வராது. எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம கே வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த கொஸ்டினில் இஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கவனமாக கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். இந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது இஆஃப் எக்ஸ். அப்போ இஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுவே இஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வையேன் என்ன வரும், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, இஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் EFX the whole square. பட் இந்த கொஸ்டினில் அது தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட்டு ரீகால் திஸ் ஃபார்முலா வென் யூ ஆர் யூஸிங் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எப்போ யூஸ் பண்ணணும், எக்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ எக்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இந்த இடத்துல இருக்குது. இதோட லிமிட் என்ன, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 சாரி 100 இருக்குது. அப்போ லிமிட் வந்து 100 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ இங்கே லிமிட் மாறிடுச்சு பாரு, 100 டு இன்ஃபினிட்டி எக்ஸ்ட்டு. இது வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஆல்வேஸ் யூ கீப் யூஎஸ் எக்ஸு. இந்த எக்ஸை வந்து யூன்னு வச்சுக்கணும். தென் வாட் இஸ் டியூ, டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸு. இது ஒன்று. அப்புறம் இந்த யூவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது, இன்டெக்ரல் டிவின்னு இருக்குது ஈக்குவல் டு இந்த இதில் வந்து யூவை நம்ம எடுத்துட்டோம். மீதி எங்கிருந்து இருக்குது, இன்டெக்ரல் சி திஸ் கொஸ்டின், இங்கே 100 டு இன்ஃபினிட்டி எக்ஸை எழுதக்கூடாது. பிகாஸ் எக்ஸை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், யூ அப்படின்னு வச்சுட்டோம். இந்த எக்ஸு வி கெப்டிட்டஸ் யூ. அதனால் மீதி என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 டிஎக்ஸ். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ u வந்து எக்ஸு. ஸோ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். மிச்சம் இருக்கிற இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு திஸ் ஒன். இன்டெக்ரலு டியூ கேன்சல் ஆயிரும். வி ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் சார் இன்டெக்ரேட் பண்ண என்ன வரும், இப்போது இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1. ஸோ இன்திஸ் வே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 பை மைனஸ் இங்கே எப்படி மைனஸ் 1 எழுதணும், இந்த சேம் வே மைனஸ் 1/100 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த லிமிட் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். சீக்கிய இப்போ இந்த ஃபார்முலா பார்த்துக்க.
யூக்கு இது யூக்கு பதிலாக இந்த இது தான் வந்து திஸ் இஸ் நத்திங் பட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் வந்து இன்டெக்ரல் யூடி, திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் யூடிவி. இது வந்து இந்த ஆன்சர் யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. யூ என்ன? எக்ஸ். இங்கே இருக்கா யூ ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே எழுதிட்டோம். இந்த எக்ஸ் வந்து யூக்கானது. தென் விங்கிறது என்ன? இது இதுதான் வி. இந்த கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வி. இந்த வி எடுத்து இங்கே எழுதிருக்கு. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வி, இந்த எக்ஸ் வந்து யூ. மைனஸ் இன்டெக்ரல் இதை பார் அப்படியே. மைனஸ் இன்டெக்ரல் போட்டோமா, இன்டெக்ரல் போட்டோம், யூ ஹேவ் ரிட்டன் த லிமிட். தென் விடியு, வி எது? இந்த ரவுண்டில் போட்டிருக்கிறது வி. தென் வாட் இஸ் டியு? டியு ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நம்ம எழுதிட்டோம். இப்போ ரெசிப்ரோக்கில் போனால் ஹண்ட்ரட் எங்கே போகும்? மேலே போகும் இல்லையா. ஸோ இதோட ஸ்டெப்பை நான் இந்த இடத்துல சைடில் பண்ணுற பாரு. இங்கே இந்த ஹண்ட்ரடை மேலே கொண்டு போயிட்டேன். எக்ஸ் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த ஹண்ட்ரடு இந்த மைனஸையும் சேர்த்து நான் இங்கே கொண்டு போயிட்டேன். இங்கே மீதி இங்கே என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட். வாட் இஸ் திஸ் லிமிட்? ஹண்ட்ரட் டு இன்ஃபினிட்டி. இதோட லிமிட் வந்து ஹண்ட்ரட் டு இன்ஃபினிட்டி. இது வந்து இதுக்குரிய ஸ்டெப்பு, இதுக்குரிய ஸ்டெப்பை வந்து இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது இப்போ இதை, இப்போ நான் இதை மட்டும் பண்ணுறேன், இதை மட்டும் இந்த ஸ்டெப்பில் பண்ணுறேன், இதை அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் செய்யக்கூடியது வந்து இந்த இதுக்கு மட்டும், இதுக்கு மட்டும் இந்த ஸ்டெப்பை நான் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண இது கம்ப்ளீட்டாக இன்ஃபினிட்டி ஆயிருமா? ஓகே. தென் இப்போ இதை அப்ளை பண்ணேன். இதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா? யூ ஆர் ரைட்டிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ், அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஹண்ட்ரட் போடணும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சிரமம். இப்போது லிமிட் வந்து அப்பர் லிமிட் போடுறேன். இன்ஃபினிட்டின்னு போடுறப்போ இதெல்லாம் இன்ஃபினிட்டி, அப்போ அப்படியே விட்டுடலாம். மைனஸ் லோயர் லிமிட்டா? இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸு, இந்த இடத்துல ஒரு மைனஸு, அப்போ இது என்னென்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரும். தென் இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம்? இங்கே ஹண்ட்ரட், அதாவது இந்த லோயர் லிமிட்டில் வர இந்த ஹண்ட்ரட் எடுத்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் இ பவர் மைனஸ் இங்கே ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட், திஸ் ஹண்ட்ரட் ஃபார் எக்ஸு. ஸோ இது இதை கேன்சல் பண்ண இ பவர் மைனஸ் ஒன். ஸோ ஒன் போட்டு நாலு ஜீரோ போட்டு இ பவர் மைனஸ் ஒன், இதை தான் வந்து இந்த இடத்துல இது இருக்குது. இந்த ஒன் போட்டு நாலு ஜீரோ போட்டு இ பவர் மைனஸ் ஒன். ஸோ இது வந்து இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான இது ஸ்டெப்பு தான். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, அதை அப்படியே விட்டுரு. மைனஸ் லோயர் லிமிட்டு ஆல்ரெடி மைனஸ் மைனஸு, ப்ளஸ் ஆகி இந்த ஸ்டெப்பு வந்துச்சு. அடுத்தது இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அடுத்தது இந்த டிக் பண்ணதை இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டெப் வந்து பண்ண போகிறேன். அப்போ இங்கே இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இது அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்தால் இங்கே என்ன வரும்? ஹண்ட்ரட் அப்படின்னு வரும். இது வந்து இந்த டிக் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டெப் இது. தென் இன்டெக்ரல் ஹண்ட்ரட் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் டிஎக்ஸ். இப்போ ஹண்ட்ரட் இது என்னது? ஹண்ட்ரட். இதை இப்போ இன்டகிரேட் பண்ணினா இ பவர் மைனஸ் அதே தான் எக்ஸ் பை ப்ரீவியஸாக இங்கே செஞ்ச ஸ்டெப்பே தான், இதே தான் இங்கே வரும். பை எக்ஸு என்னாகும்? மைனஸ் எக்ஸ் என்னாகும்? மைனஸ் ஒன் பை இங்கே வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப இது எங்கே போகும்? மேலே போகுமா? அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே நாலு ஜீரோ ஆயிரும். இங்கே ரெண்டு ஜீரோ, இங்கே ரெண்டு ஜீரோ, நாலு ஜீரோ. தென் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட். இந்த லிமிட் எழுத மறந்துட்டேன். இங்கே இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல ஹண்ட்ரட். ஸோ இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே வந்து ஹண்ட்ரட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே எத்தனை ஜீரோ போடணும்? நாலு ஜீரோ போட்டுட்டு இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டியா? இன்ஃபினிட்டிங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். ஏன்னா இ பவர் இன்ஃபினிட்டி ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டி ஜீரோ. சரி,
இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு கீழே அது வேண்டாம், அப்படியே ஜீரோ ஆயிரும். தனியாக வேணால் நான் போடுறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் இருக்கா, இங்கே வந்து இ பவர் எக்ஸுக்கு என்ன போடுற, மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறியா? அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியை எப்படி எழுதலாம், ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டியா? வாட் இஸ் ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டி? ஜீரோ. அதனால் இந்த டோட்டலாக நான் இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். நீ இவ்வளோ ஸ்டெப்பு, இதுதான் இந்த ஸ்டெப்பு, இவ்வளோ ஸ்டெப்பு, நோ நீட் டு ரைட், டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்துச்சுனாவே இது ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லியிருக்கிறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு என்ன போட்ட, இன்ஃபினிட்டின்னு போட்ட. ஹண்ட்ரட் தேவையில்லை, இன்ஃபினிட்டிங்கிறப்பே அது வந்து இனஃப். மைனஸை ப்ளஸ்ஸாக மாக்க ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டி, இது வந்து அது தட் இஸ் ஹோலாக இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். ஸோ ஒன் பை இன்ஃபினிட்டி என்னது, ஜீரோ. இவ்வளோ ஸ்டெப்பு தேவையில்லை, வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் ஜீரோன்னு எழுதினா போதும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இந்த மைனஸ் எது வருது, எதுக்காக வருது, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடுமா, அந்த மைனஸுக்கு இது, திஸ் மைனஸ் இஸ் ஃபார் லோயர் லிமிட்டு. ஸோ இ பவர் மைனஸ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நாலு ஜீரோ போட்டுக்க, தென் இது இது கேன்சல் ஆனால் மைனஸ் ஒன்னா, ஸோ இ பவர் மைனஸ் ஒன். இதுதான் இந்த இடத்துல இருக்குது. இந்த டிக் பண்ணதுக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வந்து இந்த இடத்துல அப்படியே வரும். கசகசன்னு இருந்தாலும் நான் இது ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்ததுனால இப்படி சைடில் செஞ்சுருக்குறேன். இதனால் அப்படியே பார்த்துக்க. ஓகே, இது அப்போ இங்கே இ பவர் மைனஸ் ஒன்னுக்கு வீணும், இ பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0.3679. வேணும்னா டேபிளர் காலத்தில் காமிக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இ பவர் மைனஸ் ஒன்று, இ பவர் மைனஸ் டூ, இது எல்லாமே நீ வந்து பைகாட் பண்ணிக்கன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 0.1353. லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன், 1353. இப்போ இதுக்கு வந்து 3679, 0.3679. அப்படியெல்லாம் இல்லைன்னா டேப்லர் காலத்தில் பார்த்துடலாம். ஐ வில் ஷோ யூ நவ். இப்போ இந்த இ பவர் மைனஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இப்போ பார்க்கலாம். எப்போவுமே வந்து நான் எக்ஸ்பொனன்ஷியல் டேபிளில் எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் யூ கேன் ரைட் இட் ஆஸ் இ பவர் ஒன் ஈக்குவல் டு இ பவர் ஒன். அப்படின்னா ஒன்றுனா என்ன நம்பர், ஹோல் நம்பர் இல்லையா, ஒன் அப்படிங்கிறது திஸ் ஹோல் நம்பர். அப்போ இந்த இதில் வந்து நம்ம பார்த்துக்க. அப்போ இங்கே ஒன்று இருக்கா, இந்த இடத்துல ஒன்று. ஜீரோ ஜீரோ டெசிமல் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த ஜீரோ ஜீரோவுக்கு நேராக நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ இங்கே என்ன வருது, 2.718283. அப்போ இதை இங்கே எழுதிச்சு 2.718283. அப்போ இதை கால்குலேட்டரில் நம்ம டிவைட் பண்ணு. இங்கே பாரு அழகாக வருது பார்த்தியா, 1/2.718283 பார்த்தா. யூ டேக் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் எடுத்துட்டா போதும், 0.3678. ஃபிஃப்த் டிஜிட் 7 இருக்கு இல்லையா, அப்போ யூ கேன் ரைட் மோர் தேன் 1 வந்து எடுத்துக்கலாம். 3678, இந்த 7 ஃபிஃப்த் டிஜிட் 7 வர்றதுனால 8 என்னென்னு மாற்றிக்கலாம், 9 மாற்றிக்கலாம். ஸோ 3679, ஸோ 0.3679 இந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது பாரு, இந்த இடத்துல பாரு, இங்கே 3679. ஸோ 2 times வர்றதுனால இதை ஜஸ்ட்டு கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி 4 digit தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுனா இதை ஆட் பண்ணி காமிச்சுன்னா யூஆர் கெட்டிங் 7358. இதை வேணால் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 3679 வருது. ஸோ தென் ப்ளஸ் 3679, ஸோ ஆட் பண்ணினா 7358. இவ்வளோ மணிகள் இவ்வளோ அவர்ஸுக்கு வந்து அந்த வானொலி குழாயினுடைய சராசரி வாழ்நாள் வந்து அர்த்தம். ஸோ இவ்வளோ அவர்ஸ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்க்யூ.